தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணியை 18 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி அஸ்தத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. சென்னை அணி தக்க வைத்துக் கொள்ளாத 2 வீரர்கள் பெங்களூரு அணிக்கு வெற்றியை தேடித்தந்துள்ளனர். ஃபாப் டூப்ளசிஸின் அதிரடி ஆட்டம், ஜோஸ் ஹசல்வுட்டின் துல்லியமான வேகப்பந்து வீச்சு தாக்குதல் என லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியுள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. மும்பை மைதானத்தில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி முதல் ஓவரிலே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. அனுஜ் ரவாத் இந்த போட்டியிலும் 4 ரன்களில் நடையை கட்ட விராட் கோலி கோல்டன் டக் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார். ஃபேப் டூப்ளசிஸுடன் இணைந்து அதிரடி காட்டிய மேக்ஸ்வெல் 23 ரன்களில் வெளியேறினார். 64 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து திணறிக் கொண்டிருந்தாலும் பெங்களூரு அணிக்கு பக்கபலமாக கை கொடுத்தது டூப்ளசிஸின் அதிரடி ஆட்டம். வானவேடிக்கை காட்டிய டூப்ளசிஸ் சதமடிக்கும் வாய்ப்பை இழந்து 96 ரன்களில் வெளியேறினார். இறுதியாக பெங்களூரு அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன்களை குவித்தது. 182 ரன்கள் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி தொடக்கம் சரியில்லாமல் போனது. கேப்டன் ராகுல் 30 ரன்கள் நடையை கட்ட குருநாள் பாண்டியா அதிரடியாக ஆடினார். அடுத்து வந்த வீரர்கள் சோபிக்கவில்லை. ஹோல்டர் இறுதி ஓவரில் 2 சிக்ஸர் அடித்து வெளியேறினார். முடிவில் லக்னோ அணியால் 8 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. வேகப்பந்து வீச்சாளர் ஹசல்வுட் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியதே பெங்களூரு அணியின் வெற்றிக்கு பக்கபலமாக அமைந்தது. கடந்த சீசனில் சென்னை அணியில் இடம்பெற்று சாம்பியன் பட்டத்தை வெல்ல முக்கிய காரணமாக இருந்தவர்கள் ஃபேப் டூப்ளசிஸ் மற்றும் ஜோஸ் ஹசல்வுட். இருவரையும் சென்னை அணி தக்க வைக்க தவறி மெகா ஏலத்திலும் எடுக்க முடியாமல் போனது. இந்த இரு வீரர்களால் தான் நேற்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தனது 5வது வெற்றியை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியின் மூலம் 10 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் பெங்களூரு அணி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. லக்னோ அணி 8 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.